இப்போ கேரளாவில் ப்ரூனோ அப்படின்ற ஒரு க்யூட்டான லேபர் டாகை பார்த்தீங்கன்னா மீன் வலையில கட்டி வச்சு கொடூரமான முறையில மூணு சிறுவர்கள் அடிச்சே கொண்டிருக்காங்கங்க. அதுவும் 9 வயசு சிறுவன் தான். இந்த ப்ரூனோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவராஜ் அப்படின்ற ஒருத்தரால வளர்க்கப்படுற ஒரு நாய்ங்க. கிறிஸ்துவராஜ் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். அந்த 8 பேர் கூடயும் இந்த ப்ரூனோ செல்லமா இருக்கு. குழந்தையா தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரூனோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சில் வழக்கமாக போய் விளையாடிட்டு இருந்திருக்குங்க. ஒரு நாள் அவங்க நாயை காணும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. கடலோரமா அது இறந்து கிடக்குது. ஏதாவது அடிபட்டு செட் இருக்குமா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா உடம்பு பூரா ஃபுல்லா காயங்க. கிறிஸ்துவராஜ் ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்கிறாரு. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. சிறிது நேரம் கழிச்சு அவங்க சிஸ்டரோட மொபைலுக்கு ஒரு வீடியோ ஷேர் செய்யப்படுது. மூன்று சிறுவர்களுங்க, அவங்களுக்கு 10 வயசு கூட இருக்காது, ப்ரூனோ அப்படின்ற செல்ல நாயை அடிக்கிறாங்கங்க. அந்த காட்சியை பார்க்கும் போது உண்மையிலேயே அந்த மூணு பசங்களையும் என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு வெறி உங்களுக்கே வரும். அந்த ப்ரூனோ அப்படி என்னதான் தப்பு பண்ணுச்சு? ஒன்னும் பண்ணலங்க. அவங்க போட்டு பக்கத்துல ஓரமா படுத்திருந்திருக்குங்க. ஏன் போட்டு பக்கத்துல எப்படி நீ உட்காருவ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மீன் வலையில கட்டி போட்டு அந்த நாய் சாகுற வரைக்கும் அடிச்சு கொண்டிருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு கிறிஸ்துவராஜ். ஆனா போலீஸ் உங்க உயிரை நீங்க முதல்ல பாத்துக்கோங்க, தேவையில்லாம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அலட்சியமான பதில சொல்றாங்க. போலீஸும் இதுக்கு உதவி செய்யல. என்னோட குழந்தைய கொண்டுட்டா நான் சாதாரணமா விட்டுருவனா? கண்டிப்பா ஜஸ்டிஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஃபார் ப்ரூனோ அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக கிரியேட் செஞ்சு சமூக வலைதளங்கள்ல அந்த ஃபேமிலி இப்ப பரவிட்டு இருக்குங்க. அதற்கு பிறகு கேரளா போலீஸ் கிட்ட கேட்கும்போது ஆமா அவங்க வந்தாங்க, ஆனா அவங்க சின்ன பசங்க, ஜுவைனல் கேஸ், அவங்களால கஸ்டடிலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சாதாரண பதில சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், சிறுவர்கள் மனசுல ஏன் இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் முளைச்சிருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா மொபைல் போன், தேவையில்லாத விஷயங்களை பாக்குறது, பப்ஜி. பப்ஜில அடுத்து ஒன்னு கொல்லணும், அதுதான் நம்ம வேலை. இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி விளையாடி பசங்களோட மனசுல வெறிதான் ஏறி இருக்கு. இதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பியூனோ. நன்றி, வணக்கம்.